பல உலக நாடுகளை அச்சுறுத்திட்டு இருக்க சிலிபரான்னு அழைக்கப்பட்ட வெட்டுக்கிளிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வெட்டுக்கிளியோட பேர் என்னன்னு யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் சிலிபரான்னு தான் சொல்றாங்க. ஆனா இது உண்மை இல்லை. இதோட உண்மையான அறிவியல் பெயர் கிறிஸ்டோசெர்கா கிரிகேரியா. சிலிபராங்கிறது இந்த வெட்டுக்கிளியோட துணை வரிசை, சயின்ஸ் நேம் கிடையாது. இனி யாராவது உங்கள்ட்ட இந்த வெட்டுக்கிளியோட பேர் என்னன்னு கேட்டா கிறிஸ்டோசெர்கா கிரிகேரியானே சொல்லுங்க. அதோட இந்த வெட்டுக்கிளிகளை பார்த்து ஏன் உலக நாடுகள்லாம் பயப்படுறாங்க, இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்க முடியுமா முடியாதான்னு இந்த வெட்டுக்கிளி பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, பழக்க வழக்கங்கள். வெட்டுக்கிளிகளில் பொதுவாக 2 வகை இருக்குது. 1 கிராஸ்ஹாப்பர்ஸ், இன்னொன்று லோகஸ்ட். கிராஸ்ஹாப்பர்ஸ்ங்கிறது தனியாக வாழக்கூடிய வெட்டுக்கிளிங்க. லோகஸ்ட்ங்கிறது கூட்டமாக வாழக்கூடிய வெட்டுக்கிளிங்க. நாம் இப்போ பார்க்க போகிற கிறிஸ்டோசெர்கா கிரிகேரியா அக்ரிடிடே குடும்பத்தை சேர்ந்த ஒரு லோகஸ்ட் வகை வெட்டுக்கிளி. இங்கிலீஷில் அந்த வெட்டுக்கிளியை டெசர்ட் லோகஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பாலைவன வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளிங்க எப்பவும் கூட்டமாக தான் வாழும். ஒரு சாதாரணமான கூட்டத்தில் 150 மில்லியன், அதாவது சுமார் 15 கோடி வெட்டுக்கிளிங்க இருக்கும். இந்த கூட்டத்தினால ஒரே நேரத்தில் 3000 சதுர அடியை ஆக்கிரமிக்க முடியும். இது எதெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தா தானியங்கள், காய்கறி, பழங்கள் அப்படின்னு பசுமையாக உள்ள எல்லா தாவரங்களையும் சாப்பிடும். ஒரு சதுர கிலோமீட்டர் உடைய ஒரு சின்ன கூட்டத்தினாலேயே 35,000 மனுஷங்களுக்கு தேவையான உணவை ஒரே நாளில் சாப்பிட முடியும். இதுக்கு உடம்புல காணப்படுற எண்டோஸ்கெலட்டன்கிற மேற்புறவோடு எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையிலையும் இதுங்களை வாழ வைக்குது. நம்பர் 2, வாழிடம். இதுங்க இங்கே தான் வாழுதுன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு சர்வதேச நாடு கடந்த பூச்சியினம். பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகள், தெற்கு மற்றும் தென்மேற்கு நாடுகளில் இந்த வெட்டுக்கிளிகளை பார்க்கலாம். மற்ற நாடுகளை விட ஆப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கரில் தான் அதிகமாக காணப்படுதுங்க. பருவகால மாறுபாட்டாலையும் பல நாடுகள் ஏற்பட்ட உணவு பஞ்சத்தாலையும் இப்போ இந்த வெட்டுக்கிளிங்க இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா மேலே படையெடுக்க தொடங்கியிருக்கு. நம்பர் 3, இனப்பெருக்கம். இந்த வெட்டுக்கிளிங்க இனப்பெருக்கம் செய்ய மலையை நம்பி தான் இருக்கு. பாலைவன பகுதிகளில் மழை பெய்யும் போது நிலத்தில் ஒரு பள்ளத்தை பறித்து அதில் 100 கணக்கான முட்டைகளை இட்டு மூடி வைக்குதுங்க. சில வாரத்திலேயே அந்த முட்டைங்க புரிஞ்சு நிம்புன்னு சொல்கிற இளம் வெட்டுக்கிளிங்க உருவாகும். கடைசியாக ரெக்க முடிச்சு ஒரு முழுமையான லோகஸ்டாக மாறும். நம்பர் 4, கட்டுப்பாடு. இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்கிறது எல்லா நாடுகளுக்கும் ஒரு சவாலாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்குறது இல்லை. இதுங்கனால 150 கிலோமீட்டரை ஒரே நாளில் கடக்க முடியும். நாம் ஒரு வயலில் மருந்து தெளித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அதுங்க வேறு வயலுக்கு போயிடுதுங்க. இந்த வெட்டுக்கிளிகளை அழிக்க மாலத்தியான்கிற பூச்சிக்குள்ளேயே பயன்படுத்தலாம். நம்பர் 5, தோற்றம். பல 100 வருஷங்களாகவே இந்த வெட்டுக்கிளிங்க மனிதர்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு வருது. ஆனால் இந்தியாவுக்கு இந்த வெட்டுக்கிளிங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வர தொடங்கியிருக்கு. காப்பான் படத்தில் சொன்ன மாதிரியே இது விளைநிலங்களை அழிக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் காப்பான் படம் வர்றதுக்கு முன்னாடியே பல ஹாலிவுட் படத்தில் இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. உதாரணமாக 2007 வந்த த ரேப்பிங்கிற படத்தை இந்த வெட்டுக்கிளிகளை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. 2014 வந்த காட்ஸ் அண்ட் கிங்ஸ்ங்கிற படத்தில் இந்த வெட்டுக்கிளிகளை தெளிவாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வெட்டுக்கிளிகளை எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, மோசமான மனிதர்களை தண்டிக்க கடவுளால் அனுப்பப்பட்ட சாத்தான் தான் இந்த வெட்டுக்கிளிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளில் கடவுள் உலகத்தை அழிக்க 10 வாதங்களை அனுப்பி வைப்பார்னு சொல்லியிருக்கு. அந்த 10 வாதங்களில் நோய் மற்றும் லோகஸ்ட் வெட்டுக்கிளிகள் ரெண்டுமே இடம் பிடிச்சிக்கிறத பார்த்தா இந்த நேரத்தில் அதெல்லாம் உண்மைன்னு தோணுது. இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.